வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரை சுற்றியுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாழ்ந்து வரும் குருமன்ஸ் எனப்படும் பழங்குடி சமுதாயத்தினரின் குலதெய்வமாக இருப்பவர் அருள்மிகு வீரபத்ர சுவாமி ஆவார். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் அமைந்துள்ள வீரபத்ரர் ஆலயங்களை தரிசிக்க நேயர்களாகிய உங்களையும் அழைத்துச் செல்வது எங்களுக்கு பெரு மகிழ்ச்சியை ஊட்டுகிறது. திருப்பத்தூர் அருகில் உள்ளது திரியாலம். இந்த கிராமத்தில் உள்ள வீரபத்ரர் ஆலயம் சிறப்பான முறையில் எழிலான தோற்றத்தில் அமைக்கப்பட்டிருப்பதை கண்டு வீரபத்ரரை தரிசிக்க ஆவலுடன் ஆலயத்தின் உள்ளே நுழைகிறோம். இந்த ஆலயம் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மூலவராக விளங்கும் வீரபத்ரருக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் செய்தபோது வீரபத்ரரின் புகழை பாடி உள்ளம் மகிழ்ந்தது. இந்த ஆலயத்தின் வெளிப்புறத்தில் வீரபத்ரரை குலதெய்வமாக வழிபட்டு வந்த முன்னோர்கள் நினைவாக கற்சிலைகளை வைத்து பூஜை செய்யப்படுவது இந்த ஆலயத்தின் சிறப்பாகும். அழியகுல மக்களின் காட்டுக்கோயில் இதுவாகும். திருப்பத்தூர் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு வீரபத்ர சுவாமி ஆலயம் பார்ப்போரை பரவசப்படுத்துகிறது. மிக சிறப்பான எழிலான தோட்டத்துடன் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆலயத்தின் உள்ளே மூலவர் ஸ்ரீ தோரலப்ப சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். இந்த ஆலயத்தின் மண்டப மேல்புறத்தில் வீரபத்ர சுவாமி சிலையும் தக்கன் மாறுபட்ட ஆட்டு தலையுடன் கும்பிட்ட நிலையுடனும் இடதுபுறம் சக்தி லிங்கம்மாள் நின்ற கோலத்திலும் காட்சி தருகிறார்கள். இருபுறமும் குருமன்ஸ் ஆடு சிலைகளும் நந்தியம்பெருமானும் சரஸ்வதி லக்ஷ்மி போன்ற சிலைகளும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. நுழைகோபுரத்தில் சிவபார்வதி கல்யாணம் குறித்த காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆலயத்தின் தலவிருட்சம் வில்வ மரமாகும். சிறப்பு நாட்களில் குறிப்பாக அமாவாசை, பௌர்ணமி, சிவராத்திரி, பங்குனி உத்திரம் ஆகிய நாட்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரங்கள் செய்விக்கப்படுகின்றன. பூஜை முறைகளுக்கென்றே பண்டைய காலம் தொட்டே இசைத்து வரும் மரபொழி பாடல் இன்றும் பூசையின் போது இசைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. கேளி சாமி கோல் நித்தவர மனமேலே ஆளுலதனாடிய ஆளுலதனாடிய ஓதோனு குறியப்ப ஓதோனு குறியப்ப ஆளல்ல தந்த மனையல்லா பாரு பழி கேளி சாமி கோல் நித்தவர மனமேல துப்பதனாடிய துப்பலதனாடிய ஓதோனு குறியப்ப ஓதோனு துறியப்ப துப்பல்ல தந்த சாமி கோல் நித்தவர மனமேல பனரதனாடிய பனரதனாடிய ஓதோனு கருவிரப்ப ஓதோனு கருவிரப்ப நல்ல தந்த மனையல்லாறு பழி கேளி சாமி கோல் நித்தவர மனமேல பண்டரதனாடிய பண்டரல் தனாடிய ஓதோனு சுருளப்ப ஓதோனு துருளப்ப பண்டரல்ல தந்த மனையல்லா ஒரு பழி கேளி சாமி கோல் நித்தவர மனமேல. தோரலப்ப சுவாமிக்கு அபிஷேகம் நடத்தும் போதே மூலவருக்கு எதிரில் அமைந்துள்ள நந்தியம்பெருமானுக்கும் அபிஷேகம் செய்விக்கப்படுகிறது. தோரலப்ப சுவாமிக்கு அபிஷேகம் முடிந்த பிறகு அலங்காரத்துடன் அவர் அழகை காணும் போது நம்மை அறியாமலேயே மனம் அவர் புகழை இசைக்கிறது. வீரபத்ரர் சுவாமி என்று அழைக்கப்படும் தோரலப்ப சுவாமியின் அருகில் சக்தி லிங்கம்மாள் சன்னிதி காணப்படுகிறது.
மலப்புரம் ஸ்ரீ கரிவீரப்ப சுவாமி சன்னதி கண்டு நாம் வணங்கி இறையருளை வேண்டுகிறோம். குழந்தை பேர் இல்லாதவர்கள், திருமணம் ஆகாதவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தால் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் என்பது நேரில் கண்ட உண்மையாகும். பொதுவாக இந்த குருமன்ஸ் பழங்குடியின மக்கள் வழிபடும் ஆலயங்களில் முழுவதுமே சிவ வைணவ ஐக்கியத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது. ஒவ்வொரு ஆலயத்திலும் கருடகம்பம் எனப்படும் தூணை எழுப்பி அதன் அருகில் நாகலிங்கத்தை அமைத்து விசேஷ நாட்களில் அகண்டத்தில் தீபம் ஏற்றி வைப்பது வழக்கம். அப்போது கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி கோஷமிட்டு வழிபடுகிறார்கள் பக்த பெருமக்கள். என்னுடைய பெயர் எல் கரிவீரன். நான் திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்தவன். இந்த அலிகோல்தாருடைய கோயிலில் குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். இந்த வில்வமரம் சிவனுடைய கோயில் தான். வில்வமரம் ரொம்ப முக்கியமான கோயில். வில்வமரத்தை சுற்றி வந்தால் குழந்தை பெற உண்டாகும் என்று எங்கள் பெரியோர்கள் ஐதீகம் சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய முன்னோர்கள் பல நூற்றாண்டுகளுக்காக முன்னாலேயே ஏற்படுத்திய கோயில் இதை. இது நாங்கள் இதை புதுப்பித்து சில வருடங்களுக்காக முன்னம்பாக கும்பாபிஷேகம் செய்தோம். என் பேர் வி தேவேந்திரன். நான் முன்னாள் நிர்வாகர் இந்த ஆலயத்திற்கு. இந்த ஆலயத்துக்கு வந்து திருப்பத்தூர் டவுன் கோயிலும் திரியாலத்தில் காட்டு கோயிலும் ரெண்டு கோயிலும் உண்டு. அந்த கோயிலிருந்து தான் எங்களுடைய முன்னோர்கள் வழிபட்ட அந்த சாமி வந்து இங்கே வந்து சிறப்பு பூஜையெல்லாம் இங்கே நடைபெறும். எங்களுடைய குலதெய்வமான ஸ்ரீ தோரலப்ப சுவாமி ஆலயத்தில் சிறப்பாக வழிபட்டு வருகிறோம். வாணியம்பாடி தாலுக்கா ஆண்டியப்பனூரில் உள்ள ஸ்ரீ கரிபீரப்ப சுவாமி என்று அழைக்கப்படும் வீரபத்ர சுவாமி ஆலயத்திற்கு சென்றிருந்தோம். இந்த ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள சுவாமிக்கு அண்மையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. கையில் வில்லேந்தி நின்ற கோலத்தில் காட்சி தரும் அழகை கண்டு வணங்கி மகிழ்கிறோம். ஆடி மாதம், கார்த்திகை மாதம் மற்றும் விசேஷ நாட்களில் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் நடைபெறுவது இந்த ஆலயத்தின் சிறப்பாகும். கரிபீரப்ப சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் எதிரில் உள்ள நந்தியம்பெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலயத்தில் திருவிழா நடைபெறும் போது சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவம்பட்டி காட்டு கோயிலில் இருந்து உற்சவ பொம்மைகளை மனையில் அமர்த்தி திருவிழா எடுப்பது வழக்கம். இந்த குலதெய்வ அன்பர்கள் இவர்களே தயாரிக்கும் பண்டாரம் எனப்படும் மஞ்சள், கந்தம் எனப்படும் சந்தனம் ஆகியவற்றை மட்டுமே நெற்றியில் பூசிக்கொள்கிறார்கள். குருமன்ஸ் என பழங்குடி மக்களிடம் குங்குமம் இடும் பழக்கம் வழக்கத்தில் இல்லை. பக்தர்கள் நேர்த்திக்கடனாக அளிக்கப்படும் காளை மாடுகளுக்கு இந்த ஆலயத்தில் முதல் பூஜை செய்யப்படுகிறது. அதன் பிறகே மூலவருக்கும் உற்சவருக்கும் பூஜை செய்யப்படுகிறது. இவருடைய சன்னதிக்கு வலப்புறம் கரிபீரப்ப சுவாமிக்கு அண்ணன் என்று அழைக்கப்படும் தோரலப்ப சுவாமியின் சன்னதியை காண்கிறோம். ஸ்ரீ லிங்கம்மாள் சன்னதியும் இடப்புறம் அமைந்துள்ளதை கண்டு வணங்குகிறோம். அழியகுல மக்களின் தெய்வமாக திகழ்கிறது.
என்னுடைய பேர் கரிபீரன். இது வந்து எங்களுடைய ஊர் கோயில் ஸ்ரீ கரிபீரப்பா சுவாமி. எங்களுக்கு வந்து இது வீரபத்ரனுடைய அவதாரம். இது வீரபத்ரர் தான் எங்களுக்கு குலதெய்வம். அவங்கவுங்க இதுக்காக வந்து கரிபீரப்பா, தோரலப்பா மற்றும் சித்தப்பா இப்படி வச்சுருப்பாங்க. எங்களுக்கு வந்து கரிபீரப்பா சுவாமி. எங்களுடைய காட்டுக்கோயில் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சிவம்பட்டியன்னு ஒரு கிராமம், அங்கே தான் எங்கள் காட்டுக்கோயில் இருக்குது. ஒவ்வொரு முறை எங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறை உற்சவம் நடக்கும், ஆடி மாதம் மற்றும் கார்த்திகை மாதம். அங்கேருந்து மூலவரை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து உற்சவம் செஞ்சு ஒரே ஆள் போயிட்டு எடுத்துகிட்டு வர்றாரு. 40 கிலோமீட்டர் ஒவ்வொரு முறை சாமி செய்யும் போதும் அங்கேருந்து ஒரே ஆள் போய் எடுத்துகிட்டு வந்து ஒரே ஆள் எடுத்துகிட்டு போய் திரும்பிப்பார். மற்றும் எங்களுக்கு குலதெய்வம் மட்டும் எங்களுக்கு காவல் தெய்வம் இதுதான். என்ன வரேன் கேட்டாலையும் இது கொடுக்கும். இந்த சுத்துவட்டார கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் வேலூர் மாவட்டத்தில் அனைத்து மக்களும் வந்து இங்கே வழிபட்டு இதனுடைய அருள் பெற்று செல்கிறாங்க. திருப்பத்தூர் அருகில் உள்ளது குட்டூர் எனப்படும் கிராமமாகும். சாயிர குல மக்களின் குலதெய்வமாக விளங்கும் அருள்மிகு வீரபத்ரர் தனி ஆலயம் கண்டு கோயில் கொண்டுள்ளார். நுழைவு கோபுரத்தின் மேலே ஆலயத்தின் முன்னே மிக நெடிய உயரத்தில் ஸ்ரீ வீரபத்ர சிலை நின்ற கோலத்தில் 4 கரங்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. வலது மேற்கரத்தில் அம்பும், வலது கீழ்கரத்தில் கத்தியும், இடது மேல்கரத்தில் வில்லும், இடது கீழ்கரத்தில் கேடயமும் தாங்கி நிற்கிறார் அருள்மிகு வீரபத்ரர். கருவறை கோபுரத்தின் மேலே குருமன் சாடு இருபுறமும் காட்சியளிக்கிறது மற்றும் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைப்பது போன்ற காட்சிகளும் இந்த ஆலயத்தின் மேற்புறத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆலயத்தை சுற்றி வளவரும் போது தல வரலாறு குறித்த சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கோபுர மண்டபத்தை சுற்றிலும் நந்தியம்பெருமான் காட்சி தருகிறார். உள்ளே நுழைந்ததும் வீரபத்ரரின் எழிலான தோற்றத்தை கண்டு வணங்கி மகிழ்ந்து அவரின் அபிஷேக ஆராதனையைக் கண்டு புகழினை இசைத்து மகிழ்கிறோம். வீரபத்ரரின் சன்னதிக்கு அருகில் சக்தி லிங்கம்மாள் சன்னதி கண்டு வந்த வினை போக நல்ல வினை நாட வணங்கி அருளை தர வேண்டுகிறோம். அபிஷேகம் முடிந்த பிறகு புஷ்ப அலங்காரத்தில் அருள்மிகு வீரபத்ரரையும் சக்தி லிங்கம்மாளையும் நந்தியம்பெருமானையும் வணங்கி வாழ்வின் பேற்றினை பெறுகிறோம். சிவ வைணவ ஐக்கியமாக விளங்கும் கருட கம்பத்தில் அகண்ட தீபம் ஏற்றும் காட்சியில் செய்த பாவங்கள் தீர ஒரே நினைவாகி வீரபத்ரரின் திருமுகத்தை கண்டு மகிழ்கிறோம். ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள சுவாமிக்கு அண்மையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. என்னுடைய பெயர் சேகர். எங்களுடைய காட்டுக்கோயில் குட்டூரில் அமைந்துள்ளது. அதற்கு முன்னர் சுமார்
300-400 திருப்பத்தூரை அடுத்த கோனேரிகுப்பம் என்ற கிராமத்தில் சிறிய கொட்டகை அமைத்து வீரபத்திரனுடைய அனுமதியால் அங்கே தரிசித்து வந்தனர். அதன் பிறகு நமது முன்னோர்கள் பூஜை செய்யும் பொழுது ஒருவர் மீது வீரபத்திரர் அருள் வந்து நான் இன்றிலிருந்து இந்த இடத்தை விட்டு செல்கிறேன் என்று சொன்னதற்கு நமது முன்னோர்கள் மிகவும் வேதனையடைந்து எங்களை இதுவரை வரையில் நீங்கள் கட்டி காப்பாற்றி வந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் எங்கள் விட்டு போகிறீர்கள் என்று சொன்னவுடன் வீரபத்திரர் அவர்கள் சொன்னார், அங்கே ஒரு பொம்மை அதாவது சுயம்பாக உருவெடுத்த வீரபத்திரரை மடியில் கட்டி கொண்டு முதுகுப்புறத்தில் கட்டி கொண்டு நான் எங்கு செல்கிறேனோ அதை பின்னாடி நீங்கள் வாருங்கள் என்று சொன்னவுடன் எங்களது முன்னோர்கள் எல்லாம் அவர் பின்னாலே போகும்பொழுது வீரபத்திரர் அவர்கள் அந்த கோளேரிகுப்பத்து பக்கத்தில் உள்ள குட்டூர் என்ற ஒரு இடத்திலே நின்ற பொழுது இங்கே எனக்கு இன்று முதல் இங்கே நான் தங்கியிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அதன் பேரில் நமது முன்னோர்கள் ஒரு சிறிய கொட்டகையை அமைத்து அந்த மூங்கில் புதரையிலே அந்த சாமியை வைத்து தரிசித்து வந்தனர். எங்கள் சாயிரகுலத்தாருக்கு ஊர்கோயில் கோணாப்பட்டிலும் காட்டுக்கோயில் குட்டூரிலும் அமைந்துள்ளது. எங்கள் முன்னோர்கள் திருமணம் செய்வதற்காக எங்களுக்குள்ளேயே பல குளங்களை பிரித்திருக்கிறார்கள். சில குளங்கள் அண்ணன் முறைகளும் சில குளங்கள் மாமன் மச்சான் முறைகளும் வருகின்றன. எங்களுடைய சாமி குட்டூரில் அமைந்துள்ளது. எங்களுக்கு வீரபத்திரனுடைய சொற்படி தோரலப்பன், கரிவீரப்பன், அணிவீரப்பன், கோடையில் ராயன், லிங்கம்மாள் ஆகிய ஐந்து மனைகளையும் உற்சவ மூர்த்திகளாக கொண்டு வணங்கி வருகிறோம். பெற்ற குழந்தைகளுக்கு முதன் முதலில் எங்கள் சாமி எங்கள் குலதெய்வத்திற்கு முடி கொடுத்த பின்னர் தான் மற்ற கோயில்களுக்கும் செல்வார்கள். அடுத்து நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் காக்கனாம்பாளையம் தும்பகுளத்தாரின் வீரபத்திர சுவாமி ஆலயம். கோயிலை சுற்றிலும் பல்வகை மரங்கள் நிறைந்திருக்க மண்டபத்தின் மேற்புறத்தில் பரிவாரங்களோடு வீரபத்திரர் நின்றிருக்க நுழைவு மண்டபத்தின் மேல் ஐந்து தலை நாகம் குடைபிடிக்க வீரபத்திரரின் மறு அவதாரத்தை தரிசிக்கிறோம். வீரபத்திரா, வீரத்தை தந்தருள்வாய், எந்த நாளும் எங்கள் பாவத்தை தீர்த்து இந்த பிறவியில் பல்லோர் போற்ற நல்ல வாழ்வை தந்தருள்வாய், செல்லுமிடமெல்லாம் சிறப்பினையும் செய்த பாவங்கள் தொலைந்திடவும் உன் அருளை வேண்டுகிறோம். வீரபத்திரனே, வினைகளை தீர்ப்பவனே, வந்து எங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் அமர்ந்திருந்து ஏற்றம் தருவாய் என்று பக்த பெருமக்கள் வேண்டி நிற்க நாமும் அவர்களோடு வீரபத்திரன் அருளை வேண்டி வணங்கி வழிபடுகிறோம். பழைய ஜோலார்பேட்டை வெள்ளிகுளம் அருள்மிகு வீரபத்திரர் ஆலயம் சித்தப்பர் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தின் மேற்புறம் தல வரலாறு குறித்த திருப்பங்கள் செதுக்கப்பட்டிருப்பதை கண்டு வணங்கி ஆலயத்தை வலம் வருகிறோம். இங்கு செய்யப்படுகின்ற சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை கண்டு மகிழ்ந்து பக்தரோடு பக்தராக நாமும் பயபக்தியுடன் வணங்கி மகிழ்கிறோம். அடுத்து நாம் கோணாப்பட்டு கிராமத்தில் உள்ள ராசிப்பள்ளி குடியப்பன் என்கிற வீரபத்திர சுவாமியை தரிசிக்கிறோம். இயற்கை எழிலோடு அமைந்துள்ள இந்த ஆலயம் சங்கனிகுளம் பக்தர்களால் வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் கலெக்டர் பங்களா பின்புறம் அமைந்துள்ள அல்லகுளத்தாரின் குடியப்பன் என்கிற வீரபத்திர சுவாமி ஆலயம் செல்கிறோம். இது ஊர்கோயிலாகும். நுழைவு கோபுரத்தில் குருமன் சமுதாய பழங்குடியின மக்களின் கலாச்சார பழக்க வழக்கங்களை விளக்கும் வகையில் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. திருப்பத்தூர் அருகில் கதிரிமங்கலம் எண்ணம் கோயில் வட்டத்தில் அமைந்துள்ள உச்சி குடியப்பன் என்கிற வீரபத்திர சுவாமி ஆலயத்தை நாம் இப்போது தரிசிக்கிறோம். இது ஊர்கோயிலாகும். எலவம்பட்டி திருப்பத்தூரை அடுத்துள்ள எழிலான கிராமம்.
இந்த கிராமம் குருமன் சீன மக்கள் நிறைந்து வாழும் பகுதியாகும். இந்த ஊரில் அருள்மிகு வீரபத்ர சுவாமி சித்தப்பா சுவாமி என்ற பெயருடன் மக்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். இந்த ஆலயத்தின் தோற்றமே நம்மை பரவசப்படுத்துகிறது. வேண்டுவோர்க்கு வேண்டிய வரங்களை தந்தருளும் அருள்மிகு வீரபத்ர சுவாமிக்கு குருமன்ஸ் பழங்குடியின மக்களின் ஒரு பிரிவாக விளங்கும் சங்கம குலத்தவர்கள் ஒன்று சேர்ந்து அண்மையில் இந்த ஆலயத்தை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறார்கள். ஊரின் பகுதியில் உள்ள ஒரு ஆலயம், ஏரி பகுதியில் ஒரு ஆலயம் என ஊர்கோயில் காட்டுக்கோயில் என இரு கோயில்களாக அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சித்தப்ப சுவாமி என்று அழைக்கப்படும் அருள்மிகு வீரபத்ர சுவாமி ஆலயத்தில் இருந்து, அதாவது ஊர்கோயிலில் இருந்து புஷ்ப அலங்காரத்துடன் அலங்கரிக்கப்பட்ட மனைகளில் உற்சவர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் செல்கிறார்கள் பக்த கோடிகள். காட்டுக்கோயிலை அடைந்ததும் அங்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுகின்றன. இந்த குருமன்ஸ் பழங்குடியின மக்களின் வழிபாடு முறையை நாம் பார்க்கும்போது வணங்குவதும் தீபாராதனை செய்வதும் வழிபாட்டு முறைகளும் மிகவும் வித்தியாசமாக இருப்பதை காணும்போது நாமும் இந்த ஆலயத்திற்கு சென்று தரிசித்து வரலாமா என்று எண்ணத் தோன்றுகிறது. குலதெய்வ அன்பர்கள், தங்கள் நோய் தீரவும் தாங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறவும் தலையில் தேங்காய் உடைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். தலையில் தேங்காய் உடைத்து காணிக்கை செலுத்துகிறார்கள். அதே சமயம் தங்களுடைய கைகளின் மீது சாட்டை அடிபட்டால் நோய் தீரும் என்ற நம்பிக்கை இன்றும் இருந்து வருகிறது. அதற்கேற்றபடி சாட்டை அடியும் பெற்று தங்களுடைய காணிக்கையை செலுத்துகிறார்கள் பக்த கோடிகள். பக்தர்கள் ஆவேசத்துடன் தேங்காய் உடைத்துக் கொள்ளும் காட்சியை காணும்போது நமக்கு மெய் சிலிர்க்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு முடி காணிக்கை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பெரும்பாலும் ஒரு குடும்பத்தில் குழந்தைகளுக்கு முதல் முடி என்பது குலதெய்வத்திற்கு கொடுப்பது வழக்கம். அதன்படி சித்தப்ப சுவாமி என்று அழைக்கப்படும் வீரபத்ர சுவாமிக்கு முதல் முடி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. என்னுடைய பெயர் காளியப்பன். நான் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக எலவம்பட்டி கிராமத்தில் தொடர்ந்து இரண்டு முறை இருந்து வந்துள்ளேன். சங்கமகுல வீரபத்ரருடைய சுவாமிக்கு 40 ஆண்டு காலமாக நான் தொடர்ந்து அறங்காவலர் குழு தலைவராக இருந்து வருகிறேன். எல்லாம் வல்ல எங்களுடைய குலதெய்வம் வீரபத்ரருடைய வழிபாட்டில் வந்த எங்களுடைய சுவாமி சித்தப்பா சுவாமி, நாங்கள் வழிபடுவது எங்களுடைய குலதெய்வம் சித்தப்பாவை வழிபடுகின்றோம். எங்களுடைய மூதாதையர்கள் சுமார் 200-300 ஆண்டுகளாக நாங்கள் வணங்கி வருவது இந்த வீரபத்ரருடைய வழிபாட்டை முழுமையாக வணங்கி வருகின்றோம். ஆடு மேய்க்கும் தொழிலில் கொண்டுள்ள இவர்கள் அந்த குருமன் ஆடுகளை முடிகளை கத்தரிக்கும் கத்தரி மூலமே குழந்தைகளுக்கு முடியெடுத்து காணிக்கை செலுத்துகிறார்கள். இது தொன்று தொட்டு வரும் மரபாக இருந்து வருகிறது. இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு பக்தர்களுக்கு சந்தனம் எனப்படும் கந்தம், மஞ்சள் தூள் அரிசி என கலந்த பண்டாரம் எனப்படும் மஞ்சள் தூள் ஆகியவை பிரசாதமாக வழங்கப்படுகிறது. வாரந்தோறும் காவல் தெய்வங்கள் நிகழ்ச்சியில் பல்வேறு
கிராம குலதெய்வங்களின் வழிபாட்டு முறைகளையும் காவல் தெய்வத்தினுடைய சிறப்பையும் அறிந்து வருகிறோம். மீண்டும் அடுத்த வாரமும் திருப்பத்தூர் பகுதியில் அமைந்துள்ள குருமன்ஸ் இன பழங்குடியின மக்களின் காவல் தெய்வங்களை தரிசிப்போம். காத்திருங்கள், இறைவனர்களை பெற்று மகிழ்வோம்.